ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தம்ப்னெயில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம், சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இந்தியா T20 வேர்ல்ட் கப்போட ஃபைனலை பற்றி தான். ஃபைனலை பற்றி ஒரு சின்ன ப்ரிவியூ மாதிரியான ஒரு வீடியோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஜாலியாக பேச போகிறோம் அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மாதிரியான டீம் இல்லாமல் ஒரு ஃபைனல்ஸ் நடக்க போகுது. அண்ட் ரெண்டு சோக்கிங் டீம்னே சொல்லலாம். அதுக்கு இந்த ரெண்டு டீமே எப்படின்னா, விஜய் ஒரு படத்தை சொல்லுவார்ல, நீ பொழப்புக்கு ரவுடி, நான் பிறந்ததுலேருந்தே ரவுடி, அந்த மாதிரி ஒரு ரெண்டு டீம் தான். ஒருத்தர் வந்து பொழப்புக்கு சோக்கர், இன்னொருத்தன் பிறந்ததுலேருந்தே சோக்கர். லைக் லாஸ்ட் டிகேடா, அதாவது 10-12 வருஷமா நம்ம சோக்கர்ஸ், பார்ட் டைம் சோக்கர்ஸ் நம்ம தான். பிறந்ததுலேருந்தே பாரம்பரியமான சோக்கர் சவுத் ஆஃப்ரிக்கா. 32 வருஷமா 18 டோர்னமெண்ட்டாக ஒரு டீம் சோக்கர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனல்ஸே அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்காங்க வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியிலேயே. இதுக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஃபைனல்ஸ் தான் அவங்க ஆடிருக்காங்க, அதை ஜெயிச்சிருக்காங்க. வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டைம் செமிஃபைனலில் தாண்டி ஃபைனல்ஸ் வந்ததே இதான் அவங்களுக்கு ஃபஸ்ட் டைமு. அதாவது 32 வருஷமாக ஆடிட்டு இருக்க ஒரு பிக் டீம்னு சொல்லப்படுற ஒரு டீம், அதுவும் ஏபிடி வில்லியர்ஸ், டியூ பிளேசிஸ், அதுக்கப்புறமா ஜான்டி ரோச், இந்த மாதிரியான பிளேயர்ஸ் இருந்த ஒரு டீம், அவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. ஸோ ரெண்டு டீமுக்குமே வந்து இது ஒரு முக்கியமான மேட்ச். கண்டிப்பாக இந்த மேட்சோட எண்டில் ரெண்டு டீமில் ஒரு டீமுக்கு அந்த சோக்கர்ஸ் அப்படின்ற டேக் வந்து இன்றைக்கி எரேஸ் ஆக போகுது. ஒன்று, 12 வருஷமாக சோக் பண்ணிட்டு இருக்க நம்மளுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா காலங்காலமாக 32 வருஷமா ஆதி காலத்துலேருந்து சோக் பண்ணிட்டு இருக்க சவுத் ஆஃப்ரிக்கா, ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தருக்கு அந்த சோக்கிங் வந்து எரேஸ் ஆக போகுது. மோரோவர் இந்த ரெண்டு டீமுமே ஒரு நல்ல கிரிக்கெட் ஆடி ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ரெண்டு பெஸ்ட் டீம்ஸ் தான் இந்த ஃபைனல்ஸ் ஆட போறாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவும் நம்மளும் சரி, ரெண்டு பேருமே அன்பீட்டனா வந்திருக்கோம். சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 7 out of 7 கேம்ஸ் வின் பண்ணி வராங்க, நம்ம வந்து 7 out of 6 கேம்ஸ் வின் பண்ணியிருக்கோம். ஒரு கேம் வந்து மழை நல்ல ரிசல்ட் எல்லாம் போயிடுச்சு, பட் ரெண்டு டீமே அன்பீட்டனா வராங்க. ஸோ இன்னைக்கு ஜெயிக்கிற டீம் அன்பீட்டனா வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு போக போறாங்க. ஸோ இதெல்லாம் தான் போயிட்டு இருக்கேன். அண்ட் வந்து பிளேயர்ஸ் வைஸும் சரி, ரெண்டு டீமே பேலன்ஸ்டாக இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பேட்டிங்கில் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, பட் ஓகே அவங்களோட பவுலிங் லைனப் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ பவுலிங் நல்லா போட்டாங்கன்னா மேபி பார்க்கலாம். பட் இந்தியன் பேட்டர்ஸ் எல்லாருமே ஃபார்மில் இருக்காங்க. அண்ட் முக்கியமாக நம்மளோட ஸ்கிப்பர் ரோஹித் சர்மாவும் சம ஃபார்மில் இருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்கும்போது செமிஃபைனலிஸ்ட்டை பற்றியும் பேசியே ஆகணும். ஒரு சைடு வந்து இங்கிலாந்து, நம்ம வந்து ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சது வந்து நிறைய பேர் வந்து ரிவெஞ்ச் அது இதுன்னு சொல்லிருந்தாங்க. பட் அது ரிவெஞ்சாலாம் சொல்லவே முடியாது, ஏன்னா டபிள்யூசி ஃபைனலில் நம்ம ஊரில் வச்சவங்க நம்மளை செஞ்சு விட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம குரூப் 8ல அவங்க அடித்தோம், அங்கே நம்ம தோத்ததுனால நமக்கு கப்பு கிடைக்காம போச்சு. இங்கே வந்து நம்ம அவங்கள டோர்னமெண்ட்டோடய நாக் அவுட் பண்ணோம். பட் இருந்தாலும் இது ரிவெஞ்சுன்னு சொல்ல முடியாது. பட் இங்கிலாண்டோட பண்ணது வந்து ஒரு பக்கா ரிவெஞ்சுன்னே சொல்லுவோம். ஏன்னா 2022 செமிஃபைனல் 2 அதே இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அவங்க வந்து 10 விக்கெட் வித்தியாசத்தில் நம்ம ஜெயிச்சாங்க. அதே அடுத்த வேர்ல்ட் கப்பில் அதே செமிஃபைனல் 2 அதே இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து நம்ம 10 விக்கெட்டே எடுத்து அவங்களை தோக்கடிச்சோம். ரிவெஞ்சுனா இதுதான், பக்காவான ரிவெஞ்சு கண்டிப்பாக. அதே ஆப்போனண்ட் அதே மாதிரி ரிசல்ட் நடந்துருமோ அப்படின்னு நிறைய பேர் பயந்தாங்க. பட் நம்ம இந்தியன் டீம் வந்து ரொம்பவே சாலிடான ஒரு விக்டரின்னு சொல்லலாம். 103 அவங்களை ஆல் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு ஃபைனல் வரும். அண்ட் அந்த சைடு வந்து சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆப்கானிஸ்தான் வந்து போட்டு நசுக்கிட்டு வந்திருக்காங்க ஃபைனலுக்கு, 56 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணி. பட் என்னதான் இருந்தாலும் ஆப்கானிஸ்தானுக்கு அன்னைக்கு ஒரு பேட் டே. பட் ஓவரால் அந்த டோர்னமெண்ட் பொறுத்து பார்க்கும்போது ஆப்கானிஸ்தானை நம்ம வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த வேர்ல்ட் கப் ஸ்டார்ட்ல யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க டாப் 4 ஆப்கானிஸ்தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்னா, பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்ல இருந்து அதுக்கப்புறமா கிரிக்கெட் வந்து ஃபாலோ பண்ற மீம் பேஜஸா இருக்கட்டும் அண்ட் யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும், எல்லாருமே சொன்ன ஒரு ப்ரெடிக்ஷன் என்னன்னா, நியூசிலாந்து சொன்னாங்க, பாகிஸ்தான் சொன்னாங்க, வெஸ்ட் இண்டீஸ் சொன்னாங்க, ஆஸ்திரேலியா சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் சொன்ன டீம்ல வந்து நியூசிலாந்து வந்து குரூப் ஸ்டேஜே தானல, பாகிஸ்தானும் குரூப் ஸ்டேஜே தானல, ஆஸ்திரேலியா வந்து சூப்பர் 8 காலி, வெஸ்ட் இண்டீஸும் சூப்பர் 8 காலி. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ஆப்கானிஸ்தான் யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. லாரா மட்டும்தான் சொன்னார் ஆப்கானிஸ்தான் வந்து டாப் 4 டீமில், அது வந்து ஆப்கானிஸ்தான் பண்ணி காட்டினாங்க. உண்மையாகவே இனிமே வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு மினோ டீமே கிடையாது. இது வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஹிஸ்ட்ரி மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாண்டி இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், இனிமேல் நாங்கள் வந்து மினோ டீம் கிடையாது, இனிமேல் நாங்கள் ஒரு பெரிய டீம் தோக்கடிச்சா அது பேர் அப்செட் கிடையாதுன்னு. இனிமேல் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஆஸ்திரேலியாவையோ இங்கிலாண்டையோ தோக்கடிச்சா அது பேர் அப்செட்டே கிடையாது. சின்ன டீம் பெரிய டீமை பண்ணாதான் அப்செட்டு. பிக் டீம்ஸ் ரெண்டு மோது ஏதாச்சும் ஒரு டீம் வந்து தோக்குறது வந்து சாதாரண விஷயம், இனிமேல் ஆப்கானிஸ்தான் ஒரு பெரிய டீம் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா போன வருஷம் வேர்ல்ட் கப்லேயே இங்கிலாண்டை காலி பண்ணாங்க, அதுக்கப்புறமா பாகிஸ்தானை தோக்கடிச்சாங்க. ஆஸ்திரேலியா வந்து மேக்ஸ்வெல் புண்ணியத்தில் நூலில தப்பிச்சிட்டாங்க, இல்லைனா அந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்கன்னா போன வருஷம் டபிள்யூசிலேயே அவங்க செமிஃபைனல் வந்திருப்பாங்க. பட் வந்து மேக்ஸ்வெல் வந்து காப்பாற்றிட்டார் ஆஸ்திரேலியாவை. அதுக்கப்புறம் இந்த வாட்டி நியூசிலாண்டை பண்ணதெல்லாம் 75 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணாங்க நியூசிலாண்டை. அண்ட் ஆஸ்திரேலியா கூட ஒரு நல்ல மேட்ச், வெறும் 148 தான் அடிச்சாங்க. ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் லைனை வச்சிருக்க டீம் வந்து 148 அடிச்சுட்டு டிஃபெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதையும் பண்ணாங்க. ஸோ அதனால இனிமே நோ மோர் தே ஆர் மினோஸ், தே ஆர் ஆல்சோ பிக் டீம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்கானிஸ்தான் இந்த வேர்ல்ட் கப்பில் கொடுத்துருக்காங்க. இனிமே ரொம்பவே டஃபாக இருக்க போகுது. என்னன்னா ரொம்ப வருஷமா வந்து ஒரு 8 டீம் ஒரு 6 டீம் மட்டுமே டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க, லைக் இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரி டீம்ஸே இருக்கும்போது ஆப்கானிஸ்தான் மாதிரி வளர்ந்து வர டீம்ஸ் வந்து, ஆப்கானிஸ்தான் வந்து ஆட்லி வந்து வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் பண்ணி அவங்க கிரிக்கெட் ஆட்லி வந்து அவங்க ஃபுல் ஃபிளஸ்ட் ஆட ஆரம்பிச்சு ஒரு 12 இயர்ஸ் தான் இருக்கும் நினைக்கிறேன். அவங்களோட ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டு 2015 தான் இருந்தாங்க. அப்படி பார்த்தா இன்னும் 10 வருஷம் கூட முடியல, 9 வருஷம் தான் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு டீம் இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ரேஞ்சை வந்து
அடையிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து சூப்பராக பண்ணி கட்டியிருக்காங்க. ஏன்னா இதே டைமில் பங்களாதேஷ், ஜிம்பாபே இந்த மாதிரி அயர்லாண்ட் இந்த மாதிரியான டீம்லாம் காலங்காலமாக ஆடிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பெஞ்சு தேய்ச்சிட்டு போகிற டீம்னா அது வந்து பங்களாதேஷ் தான். அதனால பங்களாதேஷை பார்க்கும்போது தான் ரொம்ப கடுப்பாகும். ஏன்னா ஒரு மாதிரி ஈஸியாக அவங்களுக்கு சான்ஸ் கிடச்சி பெஞ்சு தேய்ச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். வருவாங்க, வேர்ல்ட் கப்பில் ஆடுவாங்க, ஆனால் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு மேட்ச், ஒரு நாலு மேட்ச் ஜெயிச்சு செமிஃபைனல்லாம் வர தேவை. அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு மேட்ச் ஜெயிச்சு அந்த ஃபேன்ஸுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், அது கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி இல்லாமல் ஆரம்பித்த 10 வருஷத்துல இந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்காங்க. பங்களாதேஷ் அயர்லாண்ட்லாம் வந்து ஒரு 15-20 வருஷமா ஆடிட்டு இருக்காங்க, அதுக்கு மேலேருந்தே ஆடிட்டு இருக்காங்க கூட சொல்லலாம். ஆனால் ஆப்கானிஸ்தான் ஆரம்பிச்சு ஒரு 9-10 வருஷத்துல இந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு பெரிய குடோஸ். ஸோ மோர் ஓவர் இன்னைக்கு யார் ஜெயிச்சாலும் ஒரு மாதிரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் இந்தியா ஆடும்போது எந்த வித ஒரு அப்செட்டும் இல்லாமல் எந்த வித பயமும் இல்லாமல் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே சவுத் ஆஃப்ரிக்காவும் ஒரு பிடிச்ச டீம்னு சொல்லலாம். அதிக டைம் வந்து இந்தியா ஃபேவரட்ஸாக இருந்திருக்காங்க, இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்திருக்கு. இந்தியா வந்து ஃபேவரட்ஸாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் சவுத் ஆஃப்ரிக்காவும். ஏன் சவுத் ஆஃப்ரிக்கான்றப்போ சவுத் ஆஃப்ரிக்கா எப்பயுமே ஒரு பிக் டீம். ஏன்னா 32 வருஷமா ஒரு டீம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, அதாவது பெருசாக செமிஃபைனலே தாண்டி போல, கப்பே வின் பண்ணல அப்படின்னாலும் ஸ்டில் அவங்க வந்து ஒரு பெரிய டீம். லைக் வந்து இன்டர்நேஷனலோட ஆர்சிபின்னு கூட அவங்களை சொல்ல வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு பெரிய இது இருக்கும், ஏன்னா ஃபேன் சப்போர்ட் இருக்கும், ஃப்ரான்ச்சைஸும் பெருசாக இருக்கும். ஆனால் வந்து கப்பு மட்டும் ஜெயிச்சதில்லை. அதே மாதிரி தான் சவுத் ஆஃப்ரிக்கா, அவங்களுக்கு ஃபேன் சப்போர்ட் எக்கச்சக்கமாக இருக்கு. அவங்களோட எல்லா மேட்ச்லையுமே ஃபேன் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபேன்ஸை எங்கே வேணால் பார்க்கலாம், பட் ஆனால் கப் மட்டும் ஜெயிச்சதில்லை. ஸோ அவங்களுக்கு அந்த அன்லக்கி வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருந்திருக்கேன். ஏபி டிவில்லியர்ஸ், ஜான்டி ரோச், அப்புறமா ஜாக் காலிஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருந்தும் அவங்களால கப்பு கிட்ட போகவே முடியலை. அண்ட் 2015 நியூசிலாண்டு கிட்ட தோத்துட்டு மார்னி மார்க்கல், ஏபி டிவில்லியர்ஸ், டியூ பிளேசிஸ்லாம் கிரவுண்டில் உட்காந்து அழுகிற சீன்லாம் பார்த்தா இப்போ வரைக்கும் அது கண்ணுமடி வந்துட்டு போகுது. அண்ட் ரீசெண்டாக கூட ஒரு 1 இயர் பேக்கோ 2 இயர்ஸ் பேக்கோ வந்து ஏபி கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூவர் கேட்பாரு. ரெண்டு சுச்சுவேஷன் உங்களுக்கு, ஒன்று வந்து விராட் கோலி செஞ்சுரி அடிச்சு சவுத் ஆஃப்ரிக்கா தோக்கடிச்சு கப்பு ஜெயிக்கிறாங்க, அவர் வந்து விராட் கோலி அவுட் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து கப் ஜெயிக்கிறாங்க, ரெண்டுத்துல எது நடக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே பதில் சொல்லாமல் கொஞ்சம் யோசிப்பார். ஏன்னா விராட் கோலி அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை சொல்லிட்டு அவர் ஒரு பதில் சொல்லுவார், விராட் கோலி வந்து நிறைய செஞ்சுரி அடிச்சிருக்காரு, இது ஒன்று மிஸ் பண்ணால் ஒன்று தான், பட் சவுத் ஆஃப்ரிக்கா வி வாண்ட் அட்லீஸ்ட் 1 கப், ஜஸ்ட் 1 கப் அப்படின்னு சொல்லுவார். அது சொல்லும் போதே அவர் கண்ணை பார்த்தாலே தெரியும். அந்த வீடியோ நான் அந்த கிளிப் கிடச்சா போடுறேன், அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும் அந்த ஏக்கம், அந்த கப்புக்காக அவங்க எவ்வளோ ஏங்கிருக்காங்க. ஏன்னா 32 வருஷமா ஆடிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க, ஒரு பிக் டீமா இருந்திருக்காங்க, பட் ஃபைனல்ஸ் போனதில்லை, கப்பை வந்து தொட்டு பார்த்ததே இல்லை அப்படின்றப்ப அவங்க கிட்டேயும் And one is Virat Kohli hitting the century and India winning. Which will you choose? Virat scored enough hundreds in his life. He can just give us one World Cup. Okay, just Virat. One, just one. Okay. அவங்களுமே எப்பயுமே ஃபேவரட்ஸாக இருந்திருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஏபி டிவில்லியர்ஸ், டியூ பிளேசிஸ் இந்த மாதிரி பிளேஸ் இருக்கிறதுனால சவுத் ஆஃப்ரிக்காமே எப்பயுமே ஒரு ஃபேவரட்ஸாகவும் இருந்திருக்காங்க. அவங்க மேலே ஒரு சிம்பத்தியும் இருந்திருக்கு. அட்லீஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சுட்டு போட்டோம், பாவம் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு இருக்கும். பட் இந்த வாட்டி அது எதுவுமே தேவையில்லை, அவங்க சூப்பராக ஆடி ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க, நம்மளும் வந்திருக்கோம். ஸோ ரெண்டு பேரில் யார் ஜெயிச்சாலுமே எல்லாருக்குமே ஓகேவாக தான் இருக்கும். ஏன்னா இருந்தாலும் இந்த சைடு வந்து மேபி ரோஹித், விராட் கோலிக்கு இது லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப்பாக இருக்கலாம், இல்லை இன்னொன்று கூட ஆடலாம், பட் நம்ம கையில் எதுவுமே இல்லை, நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேர்வெல் கிடைக்கும். ஏன்னா செமிஃபைனல் தோத்தப்பவே ரோஹித் சர்மா வந்து அவ்வளோ எமோஷன் ஆனார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம். ஏன்னா டபிள்யூடிசி தோத்தோம், ஒரே வருஷத்தில் டபிள்யூடிசி தோத்தோம், WBC 2023 தோத்தோம், அது தோத்து இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல, இன்னும் 8 மந்த்ஸோ 9 மந்த்ஸோ தான் ஆகுது. ஆகே இன்னைக்கு தோத்துனா இது பெரிய ஹார்ட் பிரேக்காக இருக்கும், ஒரு ஹாட்ரிக் ஹார்ட் பிரேக்காக இருக்கும் நமக்கு. ஸோ நம்மளும் ஜெயிக்கணும், நம்ம ஜெயிச்சா எக்ஸ்ட்ரா சந்தோஷமாக இருக்கும். பட் இல்லைனாலும் நல்ல கிரிக்கெட் ஆடி சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சாங்கன்னா ஓகே. நான் இந்த வீடியோவில் நான் முக்கியமாக பேசணும்னு நினச்ச இன்னொரு விஷயம் வந்து ஓகே பூமர் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த சேனலே வந்து அந்த சேனலோட பயோவே என்னன்னா பயஸ்ட் அப்படின்றதான் வச்சிருப்பாங்க. ஓகே, நீங்கள் ஒரு டீமுக்கு பயஸ்டாக இருக்கீங்க, ஒரு பிளேயருக்கு பயஸ்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த பிளேயரை வந்து குளுத்தி பேசிக்கோங்க. பட் அதுக்காக இன்னொரு பிளேயர் வந்து அசிங்கப்படுத்தி இன்னொரு பிளேயரை டவுன் பண்ணி பேசுறது ரொம்பவே தப்பு. அண்ட் வந்து அந்த ஓகே பூமர் வந்து ஒரு ஆஸ்திரேலியா கண்ணி, அவர் வந்து இந்தியா ஜெயிக்கவே கூடாது, ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும் அப்படின்றது. இப்போ ஆஸ்திரேலியா தோத்தனே அதை ஏற்றுக்க முடியாமல் ஏதோ வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஜிம்பாபே டூரில் வந்து கில்ல கேப்டனாக போட்டது யாராவது தாங்க முடியல. இதுவே ருத்துராஜ கேப்டனாக போட்டிருந்தாருன்னா அப்படியே ஆகாசமாயிருப்பார். இதுதான் அவரோட வழக்கமாக இருந்திருக்கு. ஏன்னா அவர் வந்து சிஎஸ்கே கண்ணி. ஸோ இந்த மாதிரி ஃபேன்ஸால தான் சிஎஸ்கேக்கும் ஒரு கெட்ட பேர் வருது, அண்ட் தோனியையும் கலைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா தோனிக்கு இருக்க உண்மையான ஃபேன்ஸ் வந்து உண்மையான கிரிக்கெட் ஃபேன்ஸாக இருப்பாங்க. அண்ட் அவங்க தோனியோட உண்மையான ஃபேன்ஸ் வந்து விராட் கோலியை பிடிக்கும், ரோஹித் சர்மா பிடிச்சவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த டாக்ஸிக் ஃபேன்ஸ் இருக்காங்களா, அவங்க மட்டும்தான் தோனி மட்டும் ஃபேனாக இருந்துட்டு விராட் கோலி மேலே வன்மத்தை கற்கிறது, ரோஹித் சர்மாவில் வன்மத்தை கற்கிறது, இந்தியன் டீம் மேலே வன்மத்தை கற்கிறது. தோனி இல்லாமல் கப்பே ஜெயிக்கூடாது ப்ரோ, தோனி இல்லாத கப்பே நம்ம வேணாம்னு சொல்கிறாங்க. அப்போ புரிய வேலை அப்போ இதுக்கப்புறம் நம்ம கப்பே ஜெயிக்கூடாதா, என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா தோனினா இன்னொரு 3 வருஷத்துக்கு உட்காந்து கேப்டன்சி பண்ணிட்டு இருப்பாரா? இதுதான் நியாயம். ஒரு ஒரு பிளேயரும் அவங்கவுங்க பீரியட் தான், 10 வருஷம் 15 வருஷம் அப்படி போனால் தான் அடுத்தடுத்த பிளேஸுக்கு சான்ஸ் கிடைக்கும். தோனி அவர் ராலியை பண்ணிட்டு ஒரு 15 வருஷம் இந்தியாக்காக நல்லா ஆடிட்டு
மூணு நம்ம ஐசிசி டிராஃபி ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அடுத்து விராட் கோலி வந்தார், அடுத்து ரோஹித் சர்மா, அடுத்து ஹர்திக் பாண்டியா. ஸோ இந்த மாதிரி போயிட்டே தான் இருக்கும். பட் நீங்கள் ஸ்டில் இன்னும் அந்த 2011லேயே உட்காந்துக்கிட்டு தோனி ஜெயிச்சா தான் கப்பு வேணும், தோனி இல்லாத கப்பு வேணாம், ரோஹித் சர்மா கையெல்லாம் கப்பு ஜெயிக்கூடாது, இவன் கையெல்லாம் கப்பு ஜெயிக்கூடாது, அவங்க கையெல்லாம் கப்பு ஜெயிக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன நியாயம்? அப்போ இங்கே ஆடுற இந்த 11 பேர் என்ன, இவங்கனா ஜோக்கர்ஸா? இவங்க எதுக்காக ஆடிட்டு இருக்காங்க? ஸோ ஒரு ஒரு பிளேயர்ஸ்னா ஒரு ஒரு பீரியட் தான். அவங்க பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த பேர் வரும்போது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பாராட்டுங்க, பிடிக்கலையா மூடிட்டு கிளம்புங்க, அதை விட்டுட்டு இவன் வந்து மினோ டீம் தான் அடிப்பாரு, இவங்க எல்லாம் நம்ம கப்பு செய்யக்கூடாது, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது. ரோஹித் சர்மா வந்து இன்னமும் ரோஹித் சர்மா எல்லாம் அந்த வீடியோல வந்து கட்டியிருக்காரு. ஆஸ்திரேலியா கூட நல்ல நாக்கு, அதை பத்தி பாராட்ட கூட இல்லை, ஏன்னா ஆஸ்திரேலியா இவருக்கு பிடிக்கும், ஆஸ்திரேலியா அடிச்சதுனால அவரால் அதை ஜீர்ணிக்கவே முடியல. ஸோ முதல்ல தலைமறைவா இருந்தாரு, எப்படியோ நேற்று வந்து வீடியோ போட்டாங்க, அதை வீடியோ போட்டு இப்போ அந்த வீடியோ வந்து கொஞ்சம் எல்லாருமே பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. எப்படி அவ்வளவு தைரியமா அந்த வீடியோல வந்து கூச்சமே இல்லாம வந்து பேசிட்டு இருக்காருன்னு தெரியல. ஆஸ்திரேலியாவை நல்லா அடிச்சாரு, அந்த நாக்கை பத்தி ஏன் பேசவே மாட்டீங்க? உங்களுக்கு ஒரு பிளேயரை பிடிக்கவே இல்லைனாலும் நீங்க ஒரு நல்ல கிரிக்கெட் ஃபேனா இருந்தா ஒரு நல்ல பிளேயர் ஒரு நல்ல நாக் ஆடும்போது அதை பாராட்டிதான் ஆகணும். அவங்க நல்லா ஆடாத போது நீங்க ட்ரோல் பண்ணிட்டு போங்க, பட் அடிக்கும் போது அதை பத்தி கொஞ்சமாவது பேசுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ட்ரோல் பண்றீங்கன்னா அவர் நல்லா ஆடும்போது பாராட்டணும், அவர் நல்லா ஆடும்போது பாராட்ட தகுதி இல்லாத மனசு இல்லாத நீங்க அவரை ட்ரோல் பண்றதுக்கு எந்த இடத்துலயும் உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. அதுதான் வந்து ஓகே மோர் பண்ணிருக்காரு. அண்ட் அகைன் நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்றேன், அதாவது நீங்க இந்தியாவில பிறந்திருக்கீங்க அதனால இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்ற ஆள் நான் கிடையாது. யார் யாருக்கு எந்த டீம் பிடிச்சிருக்கோ எந்த பிளேஸ் பிடிச்சிருக்கோ சப்போர்ட் பண்ணலாம் ஓகே. பட் ஆஸ்திரேலியா கேவலமா ஆடிருக்காங்க, இந்த வாட்டி அவங்க ஃபீல்டிங் சரியில்லை, ஆப்கானிஸ்தானோட அவங்க பண்ணது ஃபீல்டிங் நல்லாவே இல்லை, அதனால அந்த மேட்ச் தோத்தாங்க. அண்ட் ஆப்கானிஸ்தான் அந்த மேட்ச் நல்ல கிரிக்கெட் ஆடினாங்க, பட் ஆனா ஏதோ ஈஸியா ஆஸ்திரேலியா வந்து ஆப்கானிஸ்தான் விட்டு கொடுத்து ஆப்கானிஸ்தான் ஜெயிச்ச மாதிரியோ இல்ல பிசிசியை வந்து அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி ஆஸ்திரேலியா தோக்கடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க யார் அசிங்கப்படுத்துறீங்க? ஆப்கானிஸ்தான் ஒரு நல்ல கிரிக்கெட் ஆடினா அந்த ஒரு நல்ல டீம் வந்து அசிங்கப்படுத்துறீங்க. அண்ட் வந்து பிசிசிஐ வந்து நிறைய இடத்துல இந்தியாவுக்கு ஃபேவரட்டிசம் பண்ணியிருக்காங்க, ஃபேவரட்டிசமுக்கும் ஃபிக்ஸிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, அது அந்த வித்தியாசமே புரியாம அவர் சேனல் அவர் பேசிட்டு இருக்காரு. ஃபிக்ஸிங்ன்றது மேட்சையே ஃபிக்ஸ் பண்ணி மொத்தமாக டோர்னமெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணி ஈஸியாக நம்ம ஜெயிச்சுட்டு போறது, பட் ஃபேவரட்டிசம்ன்றது லைக் ஃபேவரட்டிசம் இந்த டோர்னமெண்ட்ல நடந்துச்சு, இந்தியாவோட எல்லா மேட்சும் 8 PM இருந்துச்சு, ஆனால் நம்ம வந்து செமிஃபைனல் 1 தான் ஆடிருக்கணும், பட் கயானால செமிஃபைனல் 2 ஆடணும். ஸோ அதுவும் ஒரு இடத்துல ஃபேவரட்டிசம், ஏன்னா நம்ம 8 PM மேட்ச் வரணும் வியூவர்ஷிப்காக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 8 மணி மேட்ச் போட்டால் தான் இந்தியாவிலேருந்து வியூவர்ஷிப் அதிகமாக வரும், அண்ட் 6 மணி மேட்ச் போட்டால் வியூவர்ஷிப் வந்து குறையும் அப்படின்றது வந்து பிசிசி தரப்போட ஒரு கருத்தாக இருந்துச்சு. ஏன்னா இந்தியாவிலேருந்து தான் அதிக வியூவர்ஷிப் வருது, ஐசிசி கிரிக்கெட் மேட்சஸ் எல்லாமே இந்தியன் ஃபேன்ஸ் தான் அதிகமாக பார்த்துட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா எல்லாமே. ஸோ இந்த இடத்துல ஃபேவரட்டிசம் நடந்திருக்காங்க நான் ஒத்துக்கிறேன். அண்ட் பிசிசிஐ உள்ள இந்தியன் கிரிக்கெட் டீமில் பாலிடிக்ஸ் நடக்குது, நிறைய பிளேஸ் எடுக்க மாட்டாங்க, ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்க, அது எல்லாமே ஓகே. பட் ஆனால் ஓகே பூமர் அவரோட வீடியோவில் சொன்ன எந்த கருத்துமே வந்து ஒத்துக்கிற மாதிரியே கிடையாது. அவர் வந்து அப்படியே ஃபுல்லாக பயாஸ்ன்றதை தாண்டி நான் ஒரு மலுமட்டி அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அவர் நிறைய இடத்துல பேசும்போது எப்படி இருந்துச்சுன்னா பைத்தியமாடா நீ அந்த மாதிரி தான் இருந்துச்சு, என்னத்தையாவது வளர்கிட்டு கிடக்கிறாரு, சும்மா வீடியோ ஃபுல்லாக வன்மம் தான், ஆஸ்திரேலியா ஜெயிக்கலன்ற வன்மம் அவங்க மேலே இருக்கு, தோனி இல்லாமல் எங்கள் கப்பு ஜெயிச்சுட்டு இவங்க வர விராட் கோலி ஃபேன்ஸும் ரோஹித் ஃபேன்ஸும் குதிக்க ஆரம்பிச்சிருவாங்களும் ஒரு பயமோ ஒரு கண்ணில் தெரியுது. அண்ட் வந்து இனிமேல் ஐபிஎல் மட்டும் தான் நான் பார்ப்பேன், ஐபிஎல் தான் வந்து பெஸ்ட் அது இதுன்னு பேசிட்டு இருக்காரு, சம்மந்தம் இல்லாமல். அப்புறம் இன்னொரு விஷயமே எடுத்து வந்தார், 2031 வந்து வேர்ல்டு கப் வந்து மறுபடியும் இந்தியா ஹோஸ்ட் பண்ண போறாங்க, அது எப்படி ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா இவங்க யாருமே பண்ணாம இவங்க பண்றாங்க அப்படின்றாரு. அவர் மொத்த எல்லா பிக்சர்ஸும் பார்த்தாரான்றதே முதல்ல தெரியல. நான் ஆர்டராகவே சொல்றேன் பாத்துக்கோங்களேன். இப்போ 2024 யூஎஸ்ஏ அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் பண்ணிட்டாங்களா, 2026 வந்து இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா பண்ண போறாங்க T20 வேர்ல்ட் கப். நம்ம லாஸ்டா நம்ம ஊர்ல நடந்த T20 வேர்ல்ட் கப்னா 2016 தான் T20 வேர்ல்ட் கப். ஏன்னா 21 நம்ம ஹோஸ்ட் பண்ணோம், பட் வந்து கோவிட் ரீசன்னால அது வந்து மேட்ச் எல்லாமே துபாய் அண்ட் ஓமன்ல நடந்தது, அதனால 26 தான் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஹோஸ்ட் பண்ண போறாங்க. அண்ட் 2750 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஜிம்பாபே சேர்ந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ 28 T20 வேர்ல்ட் கப் வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சேர்ந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. அண்ட் சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து பாகிஸ்தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ 2031 ஆப்வியஸா மிச்சம் இருக்க கண்ட்ரி இந்தியா தான். ஸோ இந்தியாவும் பங்களாதேஷ் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. இதுதான் இது எதையுமே பார்க்காம அது எப்படி 2031 எடுத்து உடனே தூக்கி கொடுத்துறாங்க, ஏன் சவுத் ஆஃப்ரிக்கா பண்ணல, ஏன் ஆஸ்திரேலியா பண்ணல? சவுத் ஆஃப்ரிக்கா தான் 27 வேர்ல்ட் கப் பண்றாங்க, எப்படி பேக் டு பேக் ஒரே கண்ட்ரி 2 வேர்ல்ட் கப் ஹோஸ்ட் பண்ண முடியும்? அந்த நாலேஜ் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி பேசுறாங்க தெரியுமா, இவங்க யாருமே ஐபிஎல் தாண்டி எதுவுமே பார்க்கறது கிடையாது. ஸோ இன்டர்நேஷனல் உங்களுக்கு பிடிக்கல, ரஞ்சி டிராஃபி பார்த்திருக்கலாம், எத்தனை டைம் தமிழ்நாடு டீம் வந்து ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க, எத்தனை டைம் தமிழ்நாடு டீம் வின் பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு பிளேஸுக்கு சான்ஸ் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு சொல்றாரு. அவர் ஒரு வீடியோல ஒரு 20 தமிழ்நாடு பிளேஸ் பேரை சொல்ல சொல்லுங்களேன், இல்ல ரஞ்சி டீமுக்கு இப்போ கரண்டா ஆடுற தமிழ்நாடு பிளேஸ் பேரை சொல்ல சொல்லுங்க. சையத் முஸ்தக் அலி டிராஃபி பார்த்திருக்காரா? இது எதுவுமே பாக்குறது இல்ல. இந்த மாதிரி ரீஜனல் கிரிக்கெட் எதுவுமே ஃபாலோ பண்றது கிடையாது. ஸ்ட்ரைட்டா ஐபிஎல் பார்க்க வேண்டியது, சிஎஸ்கேவை பார்த்துட்டு ஆர்காசம் அடைய வேண்டியது, தோனி ஜெயிச்சா ஓகேன்னு கத்த வேண்டியது, தோனி தோத்தாலும் ஐயோ தோனி சிக்ஸ் ஆ அப்படி இப்படின்னு சொல்ல வேண்டியது. இந்த மாதிரி ஆளால உண்மையான தோனி ஃபேன்ஸ் உண்மையான கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு தான் பிரச்சனை, உண்மையான சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு தான் தேவையில்லாம இவங்கள மாதிரி ஆளுங்களால அவங்களும் பேச்சு வாங்குறாங்க. உண்மையான சிஎஸ்கே ஃபேன்ஸ் உண்மையான தோனி ஃபேன்ஸ் வந்து விராட் கோலி சப்போர்ட் பண்ணுவாங்க, ரோஹித் சர்மாக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்தியன் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க எல்லாருமே உண்மையான கிரிக்கெட் லவர்ஸ். ஸோ ஓவராலா ஒரு டீம் நல்ல கிரிக்கெட் ஆனால் அவங்க எல்லாருமே நல்ல கிரிக்கெட் சப்போர்ட் பண்ண போறாங்க. பட் இந்த மாதிரி டாக்ஸிக் ஃபேன்ஸ் இருக்காங்களே, நான் பயாஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு பேசுறவங்க, அவர் இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்றாரு.
வீடியோவில் வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாரையும் அசிங்கமாக கலாச்சா வியூவர்ஸ் நிறைய கிடைப்பாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்ம கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணால் நம்ம கெத்தா தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ட்ரோல் கிரிக்கெட் தமிழ் வருஷன் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்கு, அவங்க வந்து இவரோட இந்த வீடியோ வந்து ட்ரோல் பண்ணி ஒரு மீம் போட்டிருந்தாங்க. பெருசாலாம் ட்ரோல்லாம் இல்லை, ஒரு மீம், சின்ன மீம் தான் போட்டிருந்தாரு. அதை கூட பொறுத்துக்க முடியாமல் அந்த மீம் கீழே கமெண்ட்ல ரொம்ப கேவலகலமாக பேசியிருந்தாரு. இப்போ தான் அந்த ரீசெண்டாக இப்போ அந்த கமெண்ட் நான் பார்த்துருந்தேன். அந்த கமெண்ட் இதில் இந்த வீடியோல ஆட் பண்ணலாமான்னு கூட பார்த்தா அந்தளவுக்கு முடியல, அவ்வளவு கேவலமா பேசியிருந்தாரு. அந்த ட்ரோல் தமிழ் கிரிக்கெட் வருஷனா அவரை கூட சண்டை போடாம அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சு கேவல கேவலமா சண்டை போட்டிருந்தாரு. அதுலயே தெரியுது ஓகே குமார் எந்த மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து யூடியூப்ல வீடியோ பண்ணும்போது அவருக்கு வேற ஒரு தனி சப்போர்ட்டர்ஸ், வாத்தல நீ தான் மாசு, நீ இந்த மாதிரி வீடியோ போடு சூப்பரு, நீ தான் கரெக்ட், அது இதுன்னு பேசிட்டு என்ன கரெக்ட், அவர் பேசல ஏதாவது வேலி பாயிண்ட் இருக்கா, எதுவுமே கிடையாது. தோனி இல்லாத டீம் ஜெயிக்கூடாது, என்ன வந்து பயாஸ்ட், நான் சிஎஸ்கே சப்போர்ட்டர், ருத்ராஜ கேப்டனா போடுங்க, கில்ல கேப்டனா போட்டா நான் மும்பைல அப்படின்னு சொல்லுவேன், இவனை கேப்டனா போட்டா இவங்க இந்த சப்போர்ட்டருக்காக சொல்லுவேன். 2007ல இருந்து ரோஹித் சர்மா ஆடிட்டு இருக்காரு, ஒரு 40 மேட்ச் கொடுத்தும் ஒரு 2 மேட்ச் அடித்தா பெரிய ஆள் கிடையாது அப்படின்றாரு. 40 மேட்ச்ல ரெண்டு மேட்ச் தான் அடிச்சு பாத்திருக்கியா, ரோஹித் சர்மா எத்தனை நல்ல நான் நீங்க பாத்துருக்கீங்க, ஸோ அப்படி எதுவுமே பார்த்தது இல்லை. இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் கடைசியா ஒரு 4 வருஷம் ஐபிஎல் பாத்துட்டு மும்பை இண்டியன்ஸ்க்காக ரோஹித் சர்மா எதுவுமே பண்ணலன்றதுக்காக உடனே வந்து பேச வேண்டியது. 23ல அவர் பண்ண விஷயம் இருக்குல்ல, எல்லா மேட்ச்சுமே வந்து அந்த பவர் பிளேல ஒரு 70-80 ரன் அடிச்சுட்டு போவார். அவர் அடிச்சதுனாலதான் அந்த சீசன் ஃபுல்லாவே நம்ம வந்து ரொம்பவே ப்ரெஷர் இல்லாம ஆனோம், நல்ல ஸ்கோர்ஸ் வந்து ஸ்கோர் போர்டில் போட்டோம். பிகாஸ் அவர் வந்து அந்த 10 ஓவர்ல ஒரு 80-90 ரன் அடிச்சுட்டு போகும்போது, அதுவும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சுட்டு போகும்போது, அதுக்கு அடுத்த வர பேட்டர்ஸ்க்கு வந்து நிறைய டைம் கிடைச்சிது. அவங்க வந்து ஒரு 25-30 பால் ஆனதுக்கு அப்புறம் ஆட ஆரம்பிக்கிறதுக்கு பிச்சை கணிச்சு பொறுமையா அந்த விராட் கோலியா இருக்கட்டும், கில்லா இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்ரேயா சேகர் ஆகட்டும், இவங்க டைம் எடுத்து ஆடுறதுக்கு அது பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு. அண்ட் இந்த டோர்னமெண்ட்லயும் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ஆஸ்திரேலியா நல்ல கிரிக்கெட் ஆடல அதை ஒத்துக்கோங்க. ஸோ ஓகே பூமர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபால்ஸ் ஒப்பீனியன் எடுத்துட்டு வராரு, அண்ட் வந்து சும்மா ஒரு மலுமட்டி ஒப்பீனியன் எடுத்துட்டு வராரு. அவருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் தோனி இல்லாமல் ஜெயிக்கக்கூடாது, சிஎஸ்கே ஆடுறது மட்டும் தான் கிரிக்கெட்டு, ஐபிஎல் மட்டும்தான் வந்து வேர்ல்ட்லயே பெஸ்ட்டு டோர்னமெண்ட்டு, வேர்ல்டு கப்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இதுதான் அவரோட மலுமட்டி ஒப்பீனியன்ஸு. பிசிசிஐ பாலிடிக்ஸ் பண்றாங்க, நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் குள்ள பாலிடிக்ஸ் இருக்கு நான் ஒத்துக்கிறேன், பட் ஃபிக்ஸிங்னு ஈஸியா சொல்லிட்டு போறாரு. இதே ஆஸ்திரேலியா தான் ஃபிக்ஸிங் சொல்லியிருப்பாரா, நம்ம அந்த அளவுக்கு ஃபிக்ஸிங் பண்ணி ஜெயிக்கணும்னா 2016லயே நம்ம ஜெயிச்சிருக்கலாம். ஏன் 2023ல போன வருஷம் 9 மேட்ச் ஜெயிச்சோம், லாஸ்ட் மேட்ச் நம்ம நினைச்சிருந்தா அந்த மாதிரி ஜெயிச்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸிங்கே கிடையாது, இதெல்லாம் ஃபேவரட்டிசம், லைக் ஃபேவரட்டிசமும் கொடுக்குறாங்க. பிசிசிஐ வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ஒரு பெரிய டீம், ஒரு பெரிய போர்டு அப்படின்றதுனால வந்து ஐசிசி தரப்புலேருந்து ஃபேவரட்டிசம் நமக்கு கிடைக்குது, பட் அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டா நம்ம ஜெயிக்க போறோம். ஸோ பிளேயர்ஸ் நல்லா ஆடுறதுனால தான் அவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்தியன் டீம் வந்து ஃபேவரட்டிசம் கொடுத்தாங்க, 8 PM மேட்ச் நம்ம கொடுத்தாங்க, அந்த மேட்ச்ல நம்ம கேவலமாக இருந்தால் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்க போறதில்லை. ஸோ இங்கிலாந்து கூட கயானால ஸ்பின் ட்ராக் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டாங்க சொல்றாங்க. ஏன் இங்கிலாந்துல தான் ஆடில் ரஷீத் இருக்காரு, மோயின் அலி இருக்காரு, ஆடில் ரஷீத் தான் வந்து லீடிங் கேட்டகரி இந்த வேர்ல்ட் கப்ல, ஏன் அவர் நல்லா போடல. ஸோ அன்னைக்கு நாள் யார் நல்ல கிரிக்கெட் ஆனாலும் ஜெயிக்க போறாங்க, என்னதான் ஃபேவரட்டிசம் பண்ணாலும் ஒரு டீம் நல்லா ஆனா மட்டும்தான் அவங்களால இங்க இருக்க முடியும். அந்த 11 பேர் என்ன ஃபேவரட்டிசம் அப்படின்னு பிசி வந்து ஃபேவரட்டிசம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னே அப்படியே 11 பேர் ரோபோட்டா மாதிரி அப்படியே ஈஸியா மேட்ச் ஜெயிச்சு போயிடுவாங்களா, அவங்க நல்ல கிரிக்கெட் ஆனா மட்டும் தான் ஜெயிக்க போறாங்க. ஸோ இதை புரிஞ்சுட்டு பேசுங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே எந்த டீம் நல்ல கிரிக்கெட் ஆடுதோ அவங்க ஜெயிக்க போறாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் போத் தி கிரிக்கெட் டீம் ஃபேன்ஸ், அதாவது இந்தியன் ஃபேன்ஸுக்கும் சரி சவுத் ஆஃப்ரிக்கா ஃபேன்ஸுக்கும் சரி, யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம், கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் ஆல் த பெஸ்ட். ஸோ நல்ல மேட்ச் இருக்க போது, ஸோ நைட் பார்ப்போம். அண்ட் ஓகே பூமர் அந்த மாதிரியான சேனல் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது அதில் தப்பு இருக்கும்போது ஒழுங்காக போய் கேளுங்க, அது கீழே அந்த டாக்ஸிக் ஃபேன்ஸ் வந்துட்டு அவங்களோட கமெண்ட்டை வச்சு அவங்கள வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கமெண்ட் வரும்போது அவங்க என்ன நினச்சிப்பாங்க, லைக் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அண்ட் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இந்த மாதிரி வீடியோஸ் போடுவாங்க. உங்களுக்கு தப்புன்னு சொன்னிச்சுனா அவங்களோட கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லுங்க, நீங்கள் பேச தப்பு வேலிடாக பேசுங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி இக்னோரன்ஸான கமெண்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வரும், ஓ இந்த மாதிரி பேசினா பிடிக்கல, வியூவர்ஸ்க்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க மேலே இருக்க தப்பை ஃபஸ்ட்டு உணர ஆரம்பிப்பாங்க. அதை விட்டுட்டு அந்த இடத்துலயே வந்து இந்த டாக்ஸிக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க, சிஎஸ்கே டாக்ஸிக் ஃபேன்ஸ், அதுக்கப்புறமா இந்த விராட் கோலி ஏட்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்காங்களே, அப்புறமா வந்து ஆசிஸ் ஃபேன்ஸ் சொல்லிட்டு அந்த சைட்ல இருந்து வராங்களா ஒரு சில ஃபேன்ஸ், தோனி ஜெயிச்சா மட்டும் தான் கப் ஜெயிக்கணும் சொல்லி ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், ஏன்னா தோனி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வர ஃபேன்ஸ் போய் அந்த கமெண்ட் செக்ஷன்ல பண்றதை பார்த்துட்டு, ஓ எல்லாருமே இந்த மாதிரி தான் இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி வீடியோ போட்டதா வரும்னு சொல்லிட்டு அவங்க பண்றது தப்புன்னு கூட தெரியாம இந்த மாதிரி வீடியோ அடுத்தடுத்து போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்க தப்பா இருக்கு அப்படின்னா அது கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க, நீங்க பேசுறது வேலிடே இல்லைன்னு சொல்லுங்க. உங்களால வன்மத்தை கக்க முடியுதா கட்டிடுங்க, ஏன்னா அவர் அவ்வளவு வன்மத்தை கக்குறாரு ரோஹித் சர்மா மேல, விராட் கோலி மேல, இந்தியன் டீம் மேல. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணாதீங்க. அண்ட் இந்த வீடியோஸ் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல, அண்ட் நிறைய பேர் நினச்சிருக்கலாம் உனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, நீ என்ன ஓகே பூமர் பற்றி பேசுகிறேன்னு நினச்சிருக்கலாம். இந்த யூடியூப் சேனல் எனக்கு தோன்றத நான் பேசுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது, அண்ட் நான் பேசுறது கரெக்ட்னு நினைக்கிறேன், ஏன்னா ஓகே பூமர் பேசுனது தப்பு. அண்ட் அந்த ட்ரோல் தமிழ் கிரிக்கெட் வெர்ஷனோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அவர் பேசின விதத்திலேயே தெரிஞ்சது ஓகே பூமர் எந்த மாதிரியான ஆளுன்னு சொல்லிட்டு, அண்ட் ஒருத்தவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் அண்ட் அவங்க பேசுகிற விதத்தை வச்சு அவங்க எப்படின்றது முடிவு பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஓகே பூமர் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் பேசியிருந்தாரு, அவர் யூடியூப் சேனல்லையும் காலங்காலமாக பேசிட்டு இருக்காரு, கெட்ட வார்த்தை போட்டு பேசிட்டா நம்ம கெத்து எல்லாரும் நம்மளை பார்த்து பயந்துருவாங்க, நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு, இதெல்லாமே தப்பு. ஸோ இதெல்லாம் பேசுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன், அண்ட் வந்து ஹோப்ஃபுல்லி இந்தியா வின் பண்ணணும்னு நம்புறேன். ஸோ வந்து இந்தியா வின் பண்ணால் ரொம்ப சந்தோஷம்,
சப்போஸ் சவுத் ஆப்ரிக்கா நல்ல கிரிக்கெட் ஆடி அவங்க வின் பண்ணா அப்பயே சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். திஸ் இஸ் யோகேஷ், பாய்.